தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் இது எது இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீட் எக்ஸாம் எழுதின மாணவர்களுக்கு ரெண்டுமே வந்து எதிர்பார்த்துட்ருக்குற ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் அந்த இரண்டு விஷயம் என்னென்ன அப்படின்றது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சின்ன அனலைசிஸ் வந்து நமக்கு வந்து வெளியிட்ருக்காங்க மருத்துவ கல்வி இயக்குநரகம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு வந்ததுக்கு பிறகும் வந்தது அது வருவதற்கு முன்பும் அதாவது அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் நீட்டில் எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு தகவலை அவங்க தெரிவிச்சிருக்காங்க இது ஏன் அவங்க தெரிவிச்சிருக்காங்கன்றதுக்கும் காரணம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த சட்டத்தின் மூலமாக நம்ம வந்து ஒரு கொஸ்டினை கேட்டோம்னு சொன்னால் அது கம் கண்டிப் கண்டிப்பாக வந்து அதுக்குரிய ஆன்சர் அவங்க சொல்லி ஆகணும் அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வழியில் வந்து கேட்டிருக்காங்க இந்த டீட்டெயிலில் அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சித்தா ஆயுர்வேதா உள்ளிட்ட யூஜி படிப்புகளுக்கு வந்து தேசிய தகுதி அதாவது நீட் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை வந்து இந்த வருஷம் வந்து இந்த வருஷம்ல எப்பயுமே நடத்திட்டு இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரை ஆய இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் வந்து நீட் தேர்வு அமல்படுத்தப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது இதில் இந்த நிலையில் வந்து நீட் தேர்வுக்கு அப்புறமா மருத்துவக் கல்லியில் சேரும் மாணவர்கள் அதாவது தமிழ் வழி படித்த மாணவர்கள் எண்ணிக்கை வந்து மிகவும் குறைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க அதுதான் இங்கே முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம் அதாவது இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு வரை வந்து தமிழ் வழியில் அதாவது தமிழ் மீடியத்தில் பள்ளி படிப்பை முடித்த மாணவர்கள் எத்தனை பேர் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே வந்து சமூக ஆர்வலர் வந்து தெரிவித்து ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க ஸோ அவரோட பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவு ரத்தினம் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காரு அதன் அவ் அவர் கேட்ட அந்த கொஸ்டினுக்கு ஆன்சராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா மருத்துவக் கல்வி இயக்குநரகம் வந்து இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வரை தமிழ் வழியில் அதாவது தமிழ் மீடியத்தில் படித்த மாணவர்கள் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து மாணவர்கள் மருத்துவக் கல்வியில் சேர்ந்திருக்காங்க அட்மிஷன் ஆகி டாக்டராக இருந்துகிட்ருக்காங்க இதில் வந்து நீட் தேர்வுக்கு முந்தைய அதாவது இதற்கு முன்னாடி இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுகளில் வந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு பேரும் நீட் தேர்வு வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுகளில் வந்து நூற்றி ஐம்பத்தெட்டு பேரும் வந்து தமிழ் மீடியத்தில் படித்து பள்ளி படிப்பை முடித்து மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ வந்து பாருங்கள் தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் மெரிட்டில் வந்திருந்தால் நிச்சயமாக வந்து அதிக பேர் வந்து சீட்டானது ஆனது கிடச்சிருக்கும்ன்றது இதிலே தெரியுது நமக்கு வந்து நீட் தேர்வு வந்ததுக்கு அப்புறமா நீட் தேர்வோட அந்த சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது என்சிஆர்டி பேஸ்டு சிலபஸாக நிறையா இருக்கிறதுனால தமிழ் வழியில் ஸ்டேட் போர்டில் படிக்கிற மாணவர்கள் மிக மிக குறைவான மதிப்பெண்களை எடுத்து தான் இருக்காங்க அதனால் தேர்ச்சி பெறுவதோட எண்ணிக்கையும் வந்து பாருங்கள் மிகவும் குறைவாக தான் இருந்துகிட்டுருக்கு நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள் ஆயிரத்தி நாற்பத்தேழு பேர் வந்து எக்ஸாமுக்கு அதாவது நீட் தேர்வுக்கு முன்னாடி பாஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டு அதுவே வந்து நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் வந்து ஆஃப்டர் நீட் இம்ப்ளிமெண்டேஷனில் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வந்து குறைந்திருக்குது அப்படின்னு சொல்லி இதிலே நமக்கு தெரிய வருது ஸோ இதை வந்து தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் அப்பா அப்படின்ற ஒரு சமூக வந்து கேள்வி கேட்டு அதுக்கு தான் வந்து மருத்துவ கல்வி இயக்குநரகம் இந்த தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அப்டேஷனுக்காக உங்களுக்கு நான் இதை சொன்னேன் சரி இரண்டாவது இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் மருத்துவ படிப்பில் ஓபிசி பிரிவினருக்கு வந்து ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு கேட்டிருந்தாங்க இதை பற்றி ஒரு தகவல் இது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் ஒரு இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டாவது விஷயமா நம்ம சொல்ல போகிறது மருத்துவ படிப்பில் ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து ஓபிசி பிரிவினருக்கு வந்து ஐம்பது சதவீத இடஒதுக்கீ இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி இந்த ஆண்டே வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பொதுவாக இயல்பாக நடந்துட்டுருக்கிற விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இந்த மெடிக்கலோட படிப்பில் பதினைந்து சதவீதம் தான் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு தமிழ்நாட்டிலேருந்து போகுது மொத்தத்திலே பதினஞ்சு சதவீதம் நமக்கு இதில் வந்து பிஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் இடங்களை வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நம்ம தமிழ்நாடு கொடுத்துட்ருக்காங்க இதில் ஐம்பது சதவீதம் மட்டும் வந்து ஓபிசி பிரிவினருக்கு தனியாக ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு கேட்டிருந்தாங்க காரணம் என்னென்னா அந்த பிற்படுத்தப்பட்ட அந்த எண்ணிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கவர் ஆவாங்க அப்படின்றதுனால தமிழக அரசு வந்து அது கேட்டிருந்தாங்க இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கு வந்து இன்னைக்கு அதாவது இருபத்தி ஏழாம் தேதி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தீர்ப்பு வந்து நாகேஸ்வர ராவ் அப்படின்ற அவர் அந்த நீதிபதியோட தலைமையில் தான் வந்து விசாரி விசாரணை நடைபெற்றது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி இடஒதுக்கீட்டை வந்து இந்த ஆண்டு வழங்கணும் தமிழக அரசு கேட்டிருந்தாங்க இருந்தாலும் இது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லி மத்திய அரசு உச்ச அவங்க தெளிவாக தெரிவிச்சிட்டாங்க ஸோ இந்த நிலையில் தீர்ப்பு கூட என்ன சொல்லிட்டாங்கன்னா ஓபிசி பிரிவினருக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த ஆண்டு ஒதுக்க முடியாது அதாவது இது ஆல் இண்டியா கோட்டாக்குன்றத மனசில் வச்சுக்கோங்க இந்த ஆண்டு வந்து ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவும் போட்டிருக்காங்க அதனால் இந்த கேஸ் வந்து இப்போ முடிவுக்கு வந்திருக்கு ஆனால் இந்த ஆண்டு இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர அடுத்த ஆண்டு இருக்கா இல்லையான்றது நமக்கு அடுத்த ஆண்டு வரும்போது கண்டிப்பாக தெரியும் ஏன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் எப்படியே வந்து அடுத்த வருஷமாக நம்மளுக்கு இது அமலுக்கு வரும் அப்படி வந்ததுன்னா இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து ஓபிசி கேட்டகிரியில் வந்து கண்டிப்பாக வந்து மருத்துவ சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை ஸ்டேட் போர்டில் இருக்கிற நமக்கு வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்டேட் போர்டில் வந்து கவுன்சிலிங் நடக்குது அது எப்பயும் போல் இருக்குது அதில் வந்து என்னென்ன ஓபிசிபி ஓபிசிக்கும் அல்லது மற்ற பிசி எம்பிசி இந்த மாதிரி கேட்டகிரிக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களோ அது கண்டிப்பாக எப்பியும் போல் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீடுன்னு சொல்கிறது ஆல் இண்டியா கோட்டாக ம மட்டும் கேட்டிருக்காங்க ஏன்னா இப்போதைக்கு வந்து பதினைந்து சதவீதம் அப்படின்னு சொல்லும்பொழுது இது குறைவான மாணவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து போக முடியும் அதுவே ஐம்பது சதவீதம்னு சொன்னால் அதிகமான மாணவர்கள் கவுன்சிலில் போய் கலந்து சீட்டும் வாங்க முடியும் அதுக்காக தான் கேட்டிருந்தாங்க இது அடுத்த வருஷம் நமக்கு கண்டிப்பாக தெரியும் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க